பரபரப்பு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்த மிக அதிக வாய்ப்பு உள்ளதாக அமெரிக்க விமானப்படையின் மூத்த தளபதி கூறியுள்ளார். அமெரிக்காவின் மத்திய கட்டளை தளம் சென்ட்காமின் மத்திய கிழக்கு ராணுவ நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக கட்டார் நாட்டில் உள்ள அல்-உடைட் விமான தளத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் லெப்டினன்ட் கர்னல் அலெக்சஸ் கிரின்கேவிச். இவர்தான் அமெரிக்க கூட்டப்படைகளின் ஈராக், சிரியா மற்றும் மத்திய கிழக்கில் உள்ள வேறு நாடுகளில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளுக்கு தளபதியாக இன்று வெள்ளிக்கிழமை முதல் செயல்படுவார். புதிய பதவியை ஏற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஒரு ஆண்டு காலமாக மத்திய கிழக்கில் இருந்த நிலை முற்றிலும் மாறுபட்டு புதிய நிலை ஒன்று ஏற்பட போகிறது. சிரியாவிலும் ஈராக்கிலும் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட வாய்ப்பு இப்போது அதிகமாக உள்ளது. ஈரான் ஏற்கனவே இந்த இரண்டு நாடுகளிலும் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஆனால் ஒரேயொரு தாக்குதலை தவிர மீதி அனைத்துமே சிறிய சிறிய தாக்குதல்கள். இதனால் ஈரானிய ராணுவம் எம்மீது தாக்குதல் நடத்துவது அப்படியொன்றும் புதிய விஷயம் அல்ல. ஆனால் இதுவரை இருந்த சூழ்நிலை வேறு, இப்போது புதிதாக ஏற்பட்டுள்ள சூழ்நிலை வேறு. அதுவும் முக்கியமாக உக்ரைனில் ரஷ்யா ஒரு யுத்தத்தை நடத்தும் நிலையில் ரஷ்யாவுக்கு அந்த யுத்த களத்திற்கு பயன்படுத்துவதற்கு அவசரமாக தேவைப்படும் ஆளிச்ச விமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு ஈரான்தான். உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா 5வது மாதத்திலும் கணிசமான வெற்றியை பெறவில்லை. உக்ரைன் யுத்தம் நீண்ட காலத்திற்கு இழுத்து செல்லப்படும். ரஷ்யா இப்போதுதான் முதல் தடவையாக மற்றொரு நாட்டிடம் உதவி கேட்டு போயுள்ளது. ரஷ்யாவுக்கு ஆளிச்ச விமானங்களை ஈரான் கொடுக்கின்றது என்றால் ஈரானுக்கு ரஷ்யா பதிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும். அப்படி செய்யப்படுவது மத்திய கிழக்கில் ஈரானின் பலத்தை அதிகரிப்பதுதான். எமது ராணுவ தளங்கள் மீதும் ஈரான் தாக்குதலை நடத்துவதற்கு அது வழிவகுக்கும் என்று தெரிவித்தார் அமெரிக்க விமானப்படை தளபதி. கட்டார் நாட்டின் தலைநகர் டோஹாவில் வைத்து அமெரிக்க விமானப்படையின் தளபதி அவ்வாறு கூறியதற்கு சில விளக்கங்களை கொடுக்க வேண்டும். அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தப் போகின்றது என்று அவர் குறிப்பிடுவது ஈரானிய ராணுவம் நேரடியாக அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப் போகின்றது என்ற அர்த்தத்தில் அல்ல. தாக்குதல் நடத்த உத்தரவிட போவது ஈரான் தான். ஆனால் தாக்குதல் நடத்த போவது ஈரானிய ஆதரவு இயக்கங்கள். இந்த இயக்கங்கள் பெரும்பாலும் ஈராக்கை தளமாக வைத்து இயங்கும் இஸ்லாமிய ஷியா மத பிரிவு இயக்கங்கள். இவர்களை வைத்துத்தான் ஈரானிய ராணுவத்தின் அல்கோட்ஸ் படைப்பிரிவு அமெரிக்க ராணுவ தளங்களின் மீது தாக்குதலை நடத்துகிறது. அதாவது உத்தரவு ஈரானுடையது, ஆயுதங்கள் ஈரானுடையவை, தாக்குவது மட்டுமே ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு இயக்கங்கள். சிரியாவில் ரஷ்ய ராணுவமும் ஈரானிய ராணுவமும் ஒரே கூட்டணியில் இருந்த போதிலும் ஈரானிய ராணுவத்தை ஒரு அளவுக்கு மேல் வளர ரஷ்யா விடவில்லை. உக்ரைனில் ரஷ்யா ஒரு யுத்தத்தை தொடங்குவதற்கு முன் சிரியாவில் ஈரானிய ராணுவம் தமது சொந்த வான் பாதுகாப்பு சாதனங்களை அங்கு கொண்டு போய் தமது தளத்தில் பொருத்தக்கூட ரஷ்யா அனுமதிக்கவில்லை. அதேபோல கனரக ஆயுதங்கள் மற்றும் ராணுவ சாதனங்களை ஈரானிய ராணுவம் சிரியாவுக்குள் கொண்டு போவதையும் ரஷ்யா தடுத்து வந்தது. இவற்றை தவிர மற்றொரு முக்கியமான விஷயம், ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே எழுதப்படாத ஒப்பந்தம் ஒன்று இருந்தது. அந்த ஒப்பந்தம் காரணமாக இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் சிரியாவில் தாக்குதல் நடத்த செல்லும் போதெல்லாம் ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனங்கள் அந்த விமானங்களின் மீது தாக்குதல்களை நடத்துவதில்லை. அந்த விதத்தில் சிரியாவில் ஈரானிய ராணுவம் மிகவும் இக்கட்டான நிலையில் மாட்டிக்கொண்டது. அவர்களது சொந்த வான் பாதுகாப்பு சாதனங்களையும் இயக்க முடியாது. அதே நேரத்தில் ரஷ்யா தமது வான் பாதுகாப்பு சாதனங்களையும் இயக்கி ஈரான் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுப்பதும் இல்லை. இந்த காரணங்களால் சிரியாவிலும் ஈராக்கிலும் ஈரானிய ராணுவத்தால் ஒரு அளவுக்கு மேல் பலம் பெற முடியவில்லை. இது பழைய காலம். இன்று காலம் தலைகீழாக மாறியுள்ளது. இப்போது ரஷ்யாவுக்கு ஈரானின் தயவு தேவைப்படுகின்றது. அதற்கு பிரதி உபகாரமாக சிரியாவிலும் ஈராக்கிலும் ஈரான் செய்யும் ராணுவ நகர்வுகளுக்கு ரஷ்யா தடையேதும் சொல்ல முடியாது. அங்கு தடை விதித்தால் இங்கு ஆளிச்ச விமானங்கள் கிடைக்காது. இது ஒரு பக்கமாக இருக்க, மற்றொரு பக்கமாக ஈரான் ரஷ்யாவோடு மேலும் நெருங்கி வருவதால் அமெரிக்காவுடன் செய்து கொள்ள போகும் அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு இனி வாய்ப்பு மிக மிக குறைவு என்று ஆகிவிட்டது.
அந்த ஒப்பந்தம் இல்லாவிட்டால் ஈரான் மீதான அமெரிக்க தடைகள் நீக்கப்படாது. அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்த போதுதான் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரானிய ஆதரவு இயக்கங்கள் தாக்குதல்களை பெரிய அளவில் நடத்தவில்லை. இனி அந்த ஒப்பந்தம் நிறைவேறாது என்ற சூழ்நிலையில் ஈரானிய ராணுவத்தின் அல்கூட்ஸ் படைப்பிரிவு பெரிய கனரக ஆயுதங்களை தமது ஆதரவு இயக்கங்களுக்கு கொடுத்து அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதலை நடத்த வாய்ப்பு மிக மிக அதிகம்.